இப்போ காட்டியா அட்வான்ஸ் கடலெண்ணெய் வாங்கும் போது ரூபாய் 21 மதிப்புள்ள அணில் ரோஸ்டட் சேமியாவை பெற்றிடுங்கள். அப்பா, நம்ம கிட்ட செஸ் போர்டு ஒண்ணு இருக்குல்ல பழசு? ஆ, இருக்குப்பா. அதை அப்படியே தூசி தட்டி வைங்களேன், இன்னைக்கு பாத்துடலாம். ஐயோ, இவளா நானு? ஆமா, இந்த சூர்யா ஏன் என் மேல போட்ட கேஸ வாபஸ் வாங்குறான்? உன்னாலயா? அப்படிலாம் ஒன்னால ஒரு நல்லது எனக்கு நடக்கணும்னு அவசியமே கிடையாது. அவனை தைரியமா கேச போட சொல்லு. அவனை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். பிரிவன அவன் பாத்துடலாம். ஏய், என்ன ஆடு, நீ தான் இதுல பெரிய புலியாம? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ஏதோ கொஞ்சம் சுமாரா விளையாடுவேன். ஓ, தன்னடக்கம், நல்லது நல்லது. சரியா, திருப்பு தெரியுமே சூர்யா, தெரியும். என்ன ஆன்சர் பண்ணு, ஆன்சர் பண்ணு. ஸ்பீக்கர்ல போட்டு சாதாரணமா பேசு. ஆன்சர் பண்ணு, கமான். ஹலோ இனியா. ஹலோ, சொல்லு சூர்யா. வீட்டுக்கு போயிட்டியா? நான் வீட்டில் தான் இருக்கேன். அப்புறம் உன் ஹஸ்பண்டை பற்றி நான் ஒன்று சொல்லணும். என்ன சொல்லு? உன் ஹஸ்பண்ட் நல்லா ஸ்மார்ட்டாக இருக்காரு. அது மட்டும் இல்லை, ரொம்ப புத்திசாலி. நீங்கள் ரெண்டு பேரும் பர்ஃபெக்ட் மேட்ச். என்னமோ உனக்காக நான் அவர் மேலே போட்ட கேஸை வாபஸ் வாங்கிட்டேன்னு அவர் தப்பாக நினச்சிட போகிறாரு. அவர்கிட்ட சொல்லிடு, நான் உனக்காக கேஸை வாபஸ் வாங்கலைன்னு. அவர் பக்கம் நியாயம் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். பிரச்சனை நமக்கு வந்தால் தான் தெரியுது. அவர் அந்த திருடங்கிட்ட எவ்வளோ கெஞ்சி கேட்டோம், அவன் செயினை கொடுக்கல, ஓங்கி ஒரு அறை விட்டார். அதுக்கப்புறம் தான் ஒத்துக்கிட்டான். போலீஸ் மேலே தப்பு இல்லை. இந்த அக்யூஸ்டிங் இருக்காங்களே, அவங்க கிட்ட கெஞ்சி கேட்டா சரி வர மாட்டாங்க. அப்பதான் அவர் மேல கேஸ் போட்டது தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான் நான் வாபஸ் வாங்கிட்டேன்னு சொன்னேன். நீ அவர்கிட்ட சொல்லிடு. சொல்லிடுறேன். என்ன உன் ஃப்ரெண்டு சரியான பயந்தாங்கோலியா இருக்கான். அவன் முன்னாடி அந்த திருடனை போட்டு நான் அடிச்ச அடியில பயந்து போய் கேச வாபஸ் வாங்குறான். கேட்டா நீதி, நியாயம், நேர்மை, அப்படி இப்படின்னு டயலாக் விட வேண்டியது. ஐயோ, நல்லது, அந்த பயம் இருக்கணும். விக்ரம்னு சொன்னாலே பயம் வரணும். போலீஸ் நான் சும்மாவா சொல்லிவை அவங்கிட்ட. புஷ்னு முடிஞ்சு போச்சேடா. சார், ஐயோ, இவனா? ஹலோ, சொல்றா. என்ன,
உன் ஹஸ்பண்ட் பக்கத்துல இருந்தார்ல? எப்படிரா? எனக்கு தெரியும். என்னையும் உன்னையும் சேர்த்து பார்த்ததுக்கு அப்புறம் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கேள்வியா கேட்டு டார்ச்சர் பண்ணுவாருன்னு தெரியும். அதான் அவர் ஆஃப் பண்றதுக்காக அவர் பக்கத்துல இருக்க நேரமா பார்த்து போன் பண்ண. கண்டிப்பா நான் பேசுறத ஸ்பீக்கர் போட்டு கேட்பாருன்னு தெரியும். அதான் அவர் ஐஸ் வைக்கிற மாதிரி பேசினேன். என்ன நார்மல் ஆயிட்டாரா? சாரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.